நண்பர்களே, நேசம் நேயர்களே, வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, ரத்த அழுத்தத்தை குறைப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரத்த அழுத்தம் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது ரத்த அழுத்தம் பத்தி சொன்னால், நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது, ஹார்ட் பம்ப் பண்ணையில பிளட் வந்து வெளியில வருது. ஐ மீன், அதாவது ஹார்ட்ல இருந்து மகா தமனி மூலமாக வந்து எல்லா உடலுடைய அனைத்து பாகங்களுக்கும் எடுத்துட்டு போகுது. இந்த அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது, இந்த அதாவது இதயம் சுருங்குன்ற பொழுது அந்த வர ரத்தம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், அதுதான் வந்து அதிக, அதாவது என்ன சொல்றோம், 120 mg/hg சொல்றோம், அதாவது உயர் ரத்த அழுத்தம் சொல்றோம். அடுத்து வந்து இதயம் சுருங்குகின்ற பொழுது வருகின்றது வந்து 80 mg/hg அப்படின்னு சொல்றோம். அது பாத்திரத் அளவீடுகளில் 80 இருக்க வேண்டும், 80 mg இருக்க வேண்டும். ஆனா பாத்திர தலைவீடுகள் 120 இருக்கணும், இதுதான் நார்மல் அப்படின்னு சொல்றோம். இது இப்படி நார்மலா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலா தான் இருக்கணும், 120 mg/hg தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்க மாடிப்படி ஏறுறீங்க மாறும், ஓடுறீங்க மாறும், ஒரு டென்ஷன் ஆகுறீங்க அப்ப மாறும். அப்ப இது மாதிரியான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதயம் வந்து என்ன பண்ணும், நம்ம கூட போ குறைச்சு வேலை செய்யும். அதனால அதை வந்து ரொம்ப கவலைப்படக்கூடாது. அடுத்து வந்து உடம்புல எங்கேயாச்சும் ஒரு வெட்டு காயம் வந்துச்சு, ஒரு புண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதை சீர் செய்வதற்காக வேகமா ரத்த ஓட்டம் எடுத்துட்டு போயிட்டு அங்கே உள்ள மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் கொண்டு போய் சீர் செய்வதற்காக வேகமா போகும். அதை பத்தி தான் கவலைப்படக்கூடாது. ஓகேயா? இப்ப இதெல்லாம் பார்த்து நீங்க வந்து பிளட் டெஸ்ட் பண்றீங்க, ஐ மீன் பிளட் பிரஷர் பண்றீங்க, அப்ப கூட இருப்பது போல் தோன்றினால் நீங்க கவலைப்படாம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு போயிட்டு காலையில பாத்ரூம் போயிட்டு மற்ற வேலைகள் பண்ணாம போயிட்டு பாருங்க, அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துருங்க. அதாவது மனமும் உடலும் ஓய்வு பெற்ற பின் எடுக்கிற திட்டத்தை வந்து எப்படின்னு பாத்துக்கலாம். என்ன கேட்க சொன்னால், நம்மளுடைய ஒர்க் பிரஷர், அதாவது வேலைக்கு போறாங்க அது போறாங்க அந்த டென்ஷன் இந்த டென்ஷன்னால வர்ற ரத்த அழுத்தம் வந்து ஈவினிங்ல இருக்க அதை கணக்கில் எடுத்துக்க கூடாது. இருந்தாலும் கூட நீங்க இந்த ரத்த அழுத்தம் அதிகமாயிட்டுன்னு சொன்னால் அதை குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்லி தர்றேன். அந்த அக்குபிரஷர் பாயிண்ட்ல நீங்க அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக நீங்க என்ன பண்ணலாம், அந்த ரத்த அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். அது போல நீங்க தூக்கம் கவலை போக்குவதற்கான புள்ளிகள் செப்பரேட்டா தர்றேன், செப்பரேட் சொல்லி தர்றேன். இப்ப இந்த ரத்தத்தை அழுத்தத்தை குறைவதற்கு இந்த புள்ளி, இந்த இங்க இருந்து ரெண்டு கட்டை விரல் அளவு மேல, இந்த ரெண்டு கட்டை விரல் ரெண்டு சூன் சொல்லுவாங்க, ரெண்டு கட்டை விரல் இந்த இடத்துல வந்து லிவ்த்ரின் அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கு. அதுல அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு அந்த பிபியை வந்து இன்ஸ்டன்டா குறைச்சிக்கலாம், பிபியை வந்து இன்ஸ்டன்டா குறைச்சிக்கலாம். அதனால மனத அமைதி அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கவலைகள் குறைவுகள் இருந்தாலும் கூட அதை தள்ளி வைங்க. அதை யாருக்கிட்டையாச்சும் நீங்க வந்து உங்க கவலைகளை பிரச்சனைகளை யார்கிட்டயாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், யார்கிட்ட நீங்க சொந்தக்காரங்கிட்ட அக்கம் சொன்னாலும் அப்பங்க அப்புறம் கிண்டல் கேள்வி பண்ணுவாங்க. அதனால த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் நீங்க ஒரு குறைகள் சொல்வதற்கு ஒரே ஆள் பாத்தீங்கன்னா யாரு, இறைவன். சரி, இறைவன் சொன்னா சரியா, அம்மா சொல்லும் சரியாகும். அப்ப இறைவன் என்பவன் யார் அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கம் கிடையாது. இறைவன் என்பது இருக்கிறான்னு அதுக்கு விளக்கம் கிடையாது. அப்ப இறைவன் என்பது யாருன்னு சொன்னா நீங்க தான், நீங்க தான் இறைவன், நீங்க தான் கடவுள், உங்கள் உள்ளே கடவுள் இருக்கிறார். அப்ப உங்களுக்கு நீங்களே ஆறுதல் செய்து கொள்ளுங்கள். நீ வந்து ஜெயிக்க பிறந்தவன், வெற்றியடைய பிறந்தவன், சாதிக்க பிறந்தவன், உங்க கவலைகள் எல்லாம் மாறி போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு உங்கள்ட்டே நீங்க தான் இறைவன் சொல்றேன், உங்களே சொல்லிக்கிறங்க அப்படின்னு சொல்றப்ப உங்க மனக்கவலைகள் நீங்கும். அந்த புள்ளியை அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக ரத்தத்தை குறைத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.